முள்ளிவாய்க்கால் தமிழின பேரவலத்தின் 12 ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளான இன்று பலத்த பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிவகுரு ஆதீன குரு தவத்திரு வேலன் சுவாமிகள் இறுதிப்போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளார். மே 18 இன்றைய நாள் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இறுதிப்போர் உச்சம் பெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதியின் ஒரு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த உறவுகளுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் இரவு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு முள்ளியவளை போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் முழு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு ராணுவம் போலீஸ் புலனாய்வாளர்கள் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு தரப்பின் கண்களில் அகப்படாது இந்த நினைவேந்தல் சிறப்பான முறையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்றுள்ளது. வேலன் சுவாமிகளோடு இணைந்து பொதுமக்கள் சிலரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உறவுகளை நினைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இனப்படுகொலையின் நினைவாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் பேரியக்கத்தினால் 1,46,000 மரக்கன்றுகள் நாட்டம் திட்டத்திற்கு அமைவாக 1வது ஆலமர கன்றொன்றும் இந்த நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் வேலன் சுவாமிகளால் நடுகை செய்யப்பட்டுள்ளது. COVID-19 சுகாதார விதிமுறைகளை மீறாமல் நினைவேந்தலை மேற்கொள்ள தடையில்லை என முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே விதித்த தடை உத்தரவை திருத்திய கட்டளையாகி தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் இரவோடிரவாக முள்ளிவாய்க்கால் பிரதேசம் உள்ளடங்கும் போலீஸ் பிரிவு உட்பட ஏனைய 2 போலீஸ் பிரிவுகள் சேர்த்து முடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.